ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டஸ் சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு யம்மியான குழம்பு ரெசிபி. இனிமே வெங்காயம் விலை, பூண்டு விலை இதெல்லாம் அதிகமானா கூட நம்ம கவலையப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு குழம்பு செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாம, அதுவும் புளி சேர்க்காம குழம்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, ஆனா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் இப்ப நம்மளுக்கு வெங்காயம் விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஸோ அதனால கண்டிப்பா இப்பயே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெசிபி ஆனியன் இல்லாம நான் இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி போடுறேன். இதே மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாமும் ஃபர்தராக கண்டினியூவாக ரெசிபி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வெங்காயம் விலை குறையிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆனியன் விலை அதிகமாக இருக்குல்ல, அதனால ஆனியன் இல்லாமல் நம்ம ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சௌ சௌ வச்சு பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அரை கப்பு, இது ஹாஃப் கப் மெஷர்மெண்ட், இதில் வந்துட்டு மூங் தால் எடுத்திருக்கேன். ஹாஃப் கப் பசிப்பருப்பு இது எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்துட்டு இது முழுக்கிற ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வச்சு நம்ம வேக வச்சிட போகிறோம். இது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜூஸி இருக்கும் பாருங்க, அதனால வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருந்தாச்சு. இப்போ இது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சவுச்சவுக்கு தோல் பீல் ஆஃப் பண்ணியிருக்கேன். அந்த தோலை தூரம் போட்டுறாதீங்க. அதில் துவையல் செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்றத நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதுக்கு தோல் பீல் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா தோல் செய்யாச்சு. தோல் இங்கே தான் வச்சுருக்கேன். அதில் எப்படி பண்ணுறது அடுத்தது துவையல் அப்படின்றத இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காலாம் இருக்க வேணாம், அப்போ தான் சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் இது எல்லாமே கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எல்லா சவுச்சவும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ போய் குழம்பு செஞ்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹாஃப் கப் ஒரு கடாயில் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிடுங்க. சாரி, ஒரு கப் தண்ணி ஊத்திருங்க. ஒரு கப் தண்ணி ஊத்தியாச்சு. நான் ஹாஃப் கப்ல ஊத்தினா அதனால ரெண்டு வாட்டி ஊத்திக்கிட்டேன். இப்ப இதுல நம்ம சவு சவு போட்டுடலாம். கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சவு சவு, அதை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். இப்ப இத போட்டுட்டு நல்லா அப்படி பண்ணி விட்டுருங்க. நான் இது கொஞ்சம் நிறைய இருக்கனால எக்ஸ்ட்ராவா ஒரு அரை கப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பெருங்காயமும் உப்பும் போட்டு போகிறோம். நான் இந்த பவுடர் பெருங்காயம் இருக்கலாம், அதான் போடுறேன். போட்டு இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயமும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃபுட்டில், ஏன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். குட்டீஸ்லாம் கூட சாப்பிடுவாங்கல்ல, ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதனால இப்போ இது நல்லா வேகணும்.
இப்போ அதுக்குள்ள நான் ஒரு ஹாஃப் கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு பிளெண்டர்ல போட்டு அரைச்சிடலாம். பொரிச்ச குழம்புக்கு தேங்காய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், இதை அரைச்சாச்சு. பாருங்க நல்லா பேஸ்டாக அரைச்சாச்சு. ரொம்ப க்ரீமியாக இருக்கணும் அப்படி கிடையாது, நல்லா ஃபுல்லாக அரைஞ்சிருக்கணும். அப்படி அரைஞ்சாலே போதும், அரைஞ்சாலே போதும். ஆக்சுவலி நம்மளோட பருப்பு நல்லா வெந்திருக்குல்ல, இதை வந்துட்டு இந்த ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் என்ன பாருங்க, இது நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. இதை போட்டுக்க போகிறோம். இதே இது அப்படியே போட்டுருக்கு. நம்ம மசிச்சு வச்சிருக்க மிக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பு இது ஃபுல்லுத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆக்சுவலாக ஒரு 3-4 நிமிஷம் இதாகி நல்லா கொதிச்சிருக்கோம் நம்மளோட தொட்டுக்கை. அப்போ தான் இதை பண்ணுறோம். இதில் வந்துட்டு இது ஓரளவுக்கு பாதிக்கு மேலே குக் ஆகிருக்கும், ஆனால் ஃபுல்லாக குக் ஆகிருக்காது, கிட்டத்தட்ட 3/4 குக் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில். இப்போ இது வந்துட்டு திருப்பி இப்போ கொதி அடங்கிருச்சுல, இப்போ இது திருப்பி ஒரு கொதி நல்லா வரட்டும். வந்தோன்னா நம்ம அடுத்தது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா இது லிக்விடாக தானே இருக்கு, ஸோ அதனால பரவாயில்லன்ட்டு. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை உள்ள சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சப்ப எக்ஸ்ட்ரா இருந்திருக்கோம்ல அந்த தண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு இந்த தேங்காவை எல்லாத்தையும் நல்லா வழித்து அதை உள்ள போட்டுடலாம். இப்போ இதையே வந்துட்டு உள்ள போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது இன்னொரு 5 நிமிஷம் போல கொதிக்கணும். பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகேவா போதுமான்ட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வேகலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நான் இன்னொரு 1/4 கப் போல தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோட தாளிச்சு போட்டால் முடிஞ்சிடும். இது கூடவே நம்ம இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சாம்பார் மிளகாய்த்தூள் அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப குட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால வந்துட்டு நான் அதை 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்கன்றத பொறுத்து இதோட அளவை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எந்த இதுவும் இல்லாமல், கட்டியா இல்லாம. ஒரு கடாய குட்டியா தட்கா பேன், ஒரு குட்டி தட்கா பேனு இதை அடுப்புல வச்சுக்கிறேன். அடுப்புல வச்சாச்சு. இப்ப இதுல கொஞ்சமா ஆயில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிக்க வச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூட 2 இந்த மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட இந்த கருவேப்பிலை போட்டுட்டு இந்த இதான கொதிச்சுட்டு கதெல்லாம் அப்படியே போட்டுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியனே இல்லாத ஒரு பொரிச்ச குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பொரிச்ச குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இது ஆனியன் விற்கிற விலைக்கு ஆனியனே தேவையில்லை, நம்ம ஆனியன் எல்லாமே செஞ்சிடலாம். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்ப இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுடுது செமையா, பார்த்தாலே தெரியுது. செம்மையா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும் எந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கு அப்படின்னு. அதனால நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.